நற்பவி நற்பவி ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை பற்றி எண்ணாட்ட அவருக்கு மிகவும் போட்டி உன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வம் மகேஸ்வரா குரு ஜாத்தா பரம்பரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் மின்பற்றிருப்பதே இல்லாமல் வேறொன்றியின் பராபரமே இந்த நாள் இன்னிய நாள் வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகின் நவ், டிவைன் மேஜிக் பிகின் நவ், உல்ஃப் மேஜிக் பிகின் நவ், சர்குரு மேஜிக் பிகின் நவ், கணக்குண்டையார் மேஜிக் பிகின் நவ், நீம் கரோலி பாபா மேஜிக் பிகின் நவ், பிரேம்சந்த் நம்பிராஜன் மேஜிக் பிகின் நவ். ரூபாய் நோட்டுகளின் எண்களை சேமித்து, தேவதை எண்களை சேமித்து, ஏஞ்சல் கோட்ஸ் எண்களை சேமித்து, பிரபஞ்ச எண்களை சேமித்து நாம் நன்றாக வெற்றி பெற முடியும். மணி ஃப்ளோ, மணி ஸ்பெகுலேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் செய்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு எண்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் ஆகும், பிரபஞ்ச எண்களாகவும், அதிர்ஷ்டம் வாய்ந்த எண்களாகவுமே இருக்கும். அப்போ இன்று நாம் பார்க்க போவது, நான் இது சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பணம், இது வந்து 5522. இதில் வந்து 5522 இந்த சீரியல் நம்பர் வந்து 7535522. இது வந்து 5522 அப்படிங்கிறது அந்த ஏஞ்சல் நம்பர். 5555 அப்படிங்கிறது கிரேக்க வீரர்கள் தங்களுடைய போருக்கு செல்லும் பொழுது அவர்கள் அந்த பட்டயத்தை வந்து கையில் வந்து கெட்டிக்கொள்வார்கள். அப்படி அந்த 5555 அப்படிங்கிற இதை வந்து பொறித்த சின்னம் அப்படிங்கிறது வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியது. டேரட் கார்டில் வந்து 55 அப்படிங்கிறது முதல் வால், 22 வந்து பிரமாதமான எண், 2+2 4, 5+5 10 வரும் 1. அப்போ 1+4 சூரியன் பிளஸ் ராகு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கிரக பகையை பற்றிலாம் நினைக்கக்கூடாது. ஒன்றுனா நமக்கு ஒரு வெற்றியை தரக்கூடியது, ஒரு தலைமை, ஒரு அங்கீகாரம், ஒரு தலைவன், அரசியல், அரசு, கவர்மெண்ட், மூத்த மகன், தகப்பனார், குடும்பத் தலைவன், இந்த மாதிரியானது, சிவபெருமான். அப்போ 4னா ராகு துர்க்கை, 4னா வந்து அபிவிருத்தி, பிரம்மாண்டம், வளர்ச்சி, விஸ்வரூபம், வெற்றி, இது மாதிரியான. ஸோ அதை வந்து ரூபாய் நோட்டுகளில் நாம் புகுத்தி கொண்டு வந்து நாம் பயன்படுத்தினோம் என்றால் அது பிரமாதமாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். 5522 இது மிரர் இமேஜிங்கிறதுனால சரியாக தெரியாது, அந்த நம்பரை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன். 5522 இது பிரமாதமாக வேலை செய்யக்கூடியது. நமக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய எண்கள் அப்படிங்கிறது நிறைய எண்கள் இருக்குது. எண்கள் வந்து சும்மா வந்து ஒரு 10 or 20 கிடையாது. ரூபாய் நோட்டில் எண்களை சேர்க்க ஆரம்பித்தீர்கள் என்றால் அது வந்து ஒரு மேஜிக்கலாக நடக்கக்கூடியது. ஒரு அல்பத்தனத்தோடு சேர்க்கக்கூடாது. இப்போ பணக்காரத்தன்மையுடன் இருக்க வேண்டும். பணக்காரத்தன்மைனா என்ன? ஏஞ்சல் நம்பர்ஸை செலவு பண்ணக்கூடிய மனசு இருக்க வேண்டும். யாருக்காவது கிஃப்ட் பண்ணக்கூடிய மனசு இருக்க வேண்டும். அதை மொய்யாக கொடுக்கலாம், கிஃப்டாக கொடுக்கலாம். யாருக்காவது ஏஞ்சல் நம்பர்ஸை கொடுத்தா அவன் தரத்துலத்தில் இருக்கிறவன் மேலே வர்றதுக்காக நாம் கொடுக்கலாம். கொடுத்தா நமக்கு வரும்னு நினைக்கணும். ஐயோ நான் எப்படி கொடுக்குறது, எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளே போகக்கூடாது. பணக்காரன் பாருங்கள், நல்லா செலவு பண்ணுவான். அவன் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டான். அல்பைகள் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கும். அல்பைகள் வந்து செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கும். தம் பாக்கெட்டிலேருந்து காசு எடுக்கிறதுக்கே யோசிக்கக்கூடிய நபர்கள் அல்பத்தனத்தில் உள்ளவர்கள் தான். பணத்தை பொறுத்தவரைக்கு பண ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து தெரியலை அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய இருக்குது. பணத்தை வந்து அதை வந்து நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப வர வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நாம் ஒழுங்காக செயல்படுத்த வேண்டும். அப்படி பண்ணினால்தான் நாம் வெற்றி பெற முடியும். பணம் என்பது வந்து போகக்கூடிய விஷயம், அதை எப்படி வர வைக்கணும் நாம் தேடி போகக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு மணி ஃப்ளோ, மணி ரொட்டேஷனுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜ்.